அண்ணா நீங்க எந்த கட்சி அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம கட்சிலாம் கிடையாது நோட்டா தான் எப்பவுமே அப்படிம்பாங்க இந்த நோட்டாக்கு ஓட்டு போடுறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம் நிறைய பேரும் சொல்லுவாங்க நோட்டாவுக்கு நிறைய ஓட்டு விழுந்துட்டு அப்படின்னா வந்து அந்த ஊர் கலெக்டரை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்சி அமைப்பாரு இந்தியா ஃபுல்லா அப்படி ஆகிட்டு அப்படின்னா பிரசிடண்ட் ஆட்சி வரும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய கேட்டிருப்போம் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நோட்டாக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா இதனால என்ன மாற்றம் வரும் எல்லாமே நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே வாங்க இந்த நோட்டா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நீங்கள் வந்து எலெக்ஷனில் போய் ஓட்டு போடும் போது அந்த இவிஎம் மிஷினில் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக ஒவ்வொரு கட்சியாக இருக்கும் அப்படிதானே ஒன்று இங்கே அமுக்குங்க ரெண்டு இந்த கட்சிக்கு இங்கே அமுக்குங்க அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நோட்டா அப்படின்னு இந்த நோட்டா அப்படிங்கிற நம்ம வந்து எக்ஸாமில் பார்த்துருப்போம் ஒரு கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு நாலாவது ஆப்ஷனில் சில இடத்துல வந்து வச்சுருப்பாங்க நன் ஆஃப் ஜாப் மேலே குறிப்பிட்ட எதுவும் எனது விட இல்லை அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் அந்த நோட்டா அப்படிங்கிறது நன் ஆஃப்ஜா போ ஸோ மேலே கொடுத்துருக்க யாரையுமே எனக்கு வந்து பிடிக்கல எனக்கு வந்து யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை நான் வந்து அதனால அந்த நோட்டாக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட்டா அப்படிங்கிறது ஓகே இந்த தான் பார்த்தோம் அப்படின்னா நோட்டா அப்படிங்கிறது கடைசியாக வந்து இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு மேலே இருக்க எந்த கட்சியுமே பிடிக்கலை நீங்கள் வந்து யாருக்குமே ஆதரவு கொடுக்க விரும்பலை அப்படின்னா இந்த நோட்டால வந்து போடலாம் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனோட கடமை எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஓட்டு போடணும் யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் உட்காராம எல்லாரும் வந்து கரெக்டாக ஆப்சண்ட் ஆகாம ஓட்டு போடணும் அப்படிங்கறனால தான் இந்த நோட்டா அப்படிங்க வச்சுருக்காங்க ஜஸ்ட் உங்களோட டிஸாட்டிஸ்பேஷன் எனக்கு வந்து வந்து விருப்பம் ஓட்டு போடலாம் நடந்துட்டு நீங்க வந்து நோட்டாக ஓட்டு போட்டீங்க என்ன மாற்றம் வரும் அப்படின்னு அப்படின்னா இப்போ வந்து ஒரு தொகுதி இருக்கு அந்த தொகுதியில வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு பத்து லட்சம் பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட்டாக் வந்து ஓட்டு போட்டாங்க எனக்கு வந்து யாரையுமே பிடிக்கல மாதிரி நோட்டாக் வந்து போட்டாங்க ஸோ இப்போ அந்த தொகுதியில் வந்து இன்னும் ஒரு சில கேண்டிடேட்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்மியான ஓட்டு வந்து கிடச்சிருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நோட்டாவுக்கு தான் பத்து லட்சம் இருக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு பத்தாயிரம் ஒருத்தருக்கு இருபதாயிரம் ஒருத்தருக்கு முப்பதாயிரம் இந்த மாதிரி வந்து இருக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டாவுக்கு பத்து லட்சம் கிடைச்சாலுமே இதனால வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த மூணு பேர்ல வந்து யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு கேண்டிடேட் பார்த்தோம் அப்படின்னா முப்பதாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு ஸோ அப்போ அவர் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அறிவிச்சிருவாங்க ஸோ அப்போ நோட்டாவுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தாலுமே அந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா யாருக்கு வந்து அதிகமான ஓட்டு கிடைச்சிருக்கு நோட்டாவுக்கு அடுத்து அந்த சின்னத்தில் வந்து யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வின்னர் ஸோ அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து எம்எல்ஏவோ இல்லை வந்து அமைச்சரவோ வந்து ஆவாங்க அப்போ நோட்டாக்கு அதிகமான ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியா கலெக்டரே ஆட்சி அமைப்பார் பிரசிடண்ட் ஆட்சி வந்து இந்தியா ஃபுல்லாக நோட்டாக்கு விழுந்துட்டுனா வரும் அப்படிங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா போய் தான் ஸோ வந்து இப்போ ஒரு பதினோரு பேர் நோட்டாவோட சேர்த்து ஒரு பதினொன்று இருக்குது இப்போ நோட்டாக்குதான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி விழுந்திருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆனால் இந்த மிச்சம் பத்து பேரில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கம்மியாக ஒருத்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா நூறு இரநூறு அப்படிங்கிற மாதிரி விழுந்துட்டு ஒருத்தருக்கு மட்டும் அதிகபட்சமாக வந்து ஒரு அறநூறு விழுந்துருக்கு மிச்ச பத்தில் ஒருத்தர் வந்து அதிகமாக இருப்பார் அப்படி தானே ஸோ இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து வின்னர் நோட்டா வந்து கிடையாது அப்புறம் நான் எதுக்கு கஷ்டப்பட்டு வந்து நோட்டாக்கு ஓட்டு போடணும் இப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம் ஒரு தொகுதி இருக்குது இந்த தொகுதியில் ரெண்டு கட்சி வந்து இருக்கு ஒரு கட்சி பேர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இன்னொரு கட்சி பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒய்னு வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ் கட்சியே சுத்தமாக வந்து பிடிக்காது ஒய் கட்சியை பார்த்தோம் அப்படின்னா அதை விட பயங்கரமா வந்து பிடிக்காது இப்போ வந்து எக்ஸை ஒரு ஐம்பது சதவீதம் பிடிக்காது அப்படின்னா ஒய்யை வந்து நூறு சதவீதம் வந்து பிடிக்காது இப்போ நீங்க வந்து ஓட்டு போடல நீங்க ஓட்டு போடல அப்படின்னா உங்க ஓட்டை இந்த எக்ஸோ ஒய்யோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்லை ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி தானே உங்களுக்கு வந்து எக்ஸை விட ஒய்யை வந்து ரொம்ப சுத்தமாக பிடிக்காது ஆனால் நீங்க வந்து ஓட்டு போடாதனால உங்க ஓட்டை கல்லை ஓட்டா இந்த ஒய் போட்டார் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத கட்சியே உங்கள் ஓட்டை வந்து இல்லீகலாக வாங்கிடுது அப்படி தானே ஸோ அப்போ இதனாலே நீங்கள் வந்து பாதிக்கப்படுவீங்க அப்போ நீங்கள் வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உங்கள் ஓட்டை இன்னொருத்தவங்க வந்து கல்ல ஓட்டாக வந்து போட முடியாது ஸோ வந்து அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட்டாக வந்து இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிக்காத கட்சி உங்களோட ஓட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது ஸோ நீங்கள் வந்து நோட்டாக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்காங்க இதான் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனும் மெயினாக சொல்லி வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஓட்டு வந்து போடுங்க நோட்டாக்காவது போடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டாவை பார்த்தோம் அப்படின்னா எல்லா எலெக்ஷனுக்கும் வந்து இருக்கு அதாவது லோக்சபா எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம வந்து பிஎம் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் சிஎம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் இந்த மாதிரி எல்லா எலெக்ஷனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட்டா வந்து இருக்கு இந்த நோட்டா மேலே பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு கிரிட்டிசிசம் வந்து இருக்கு ஸோ இதுக்கு போடுறதுனால எந்த ஒரு யூஸ்மே இல்லை இதை ஏன் வந்து மக்கள் போடணும் அப்படிங்க மாதிரி ஸோ ஆயிரம் குறை இருந்தாலுமே சரி உங்கள் ஓட்டு உங்களுக்கு பிடிக்காத சுத்தமாக பிடிக்காத ஒருத்தன பெயரக்கூடாது அதனால நீங்க வந்து நோட்டாக்கு ஓட்டு போடணும் அது மட்டும் இல்லாமல் வந்து எலெக்ஷனில் வந்து பங்கேற்கிறது உங்கள் எல்லாரோட கடமையும் கூட அதனால கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும் அந்த கட்சி எதுவுமே பிடிக்கல வாய்ப்பே இல்லை அப்படின்னா கூட நோட்டாக்காது போடணும் ஏன்னா ஆர்டிகல் நைன்டீன் ஏ அப்படிங்கிறது என்னது நம்மளோட கருத்துரிமை அப்படிதானா சோ நம்மளோட கருத்தை வந்து நம்ம எப்படியா தெரிவிக்கணும் நம்ம ஓட்டு போடுறதே நம்மளோட கருத்தை தெரிவிக்கிற மாதிரிதான் இந்த கட்சியோட கொள்கை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இவங்க வந்து ஏற்கனவே ஆட்சி அமைச்சா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்துற மாதிரிதான் நம்ம வந்து ஓட்டு போடுறோம் சோ அப்போ வந்து நம்மளோட கருத்தை எப்படியாவது தெரியப்படுத்தணும் ஒண்ணு ஒரு கட்சிக்கு போடலாம் அப்படி இல்ல அப்படின்னா எந்த கட்சியுமே சரியில்லை எனக்கு வந்து யாரையுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நோட்டாக்கு வந்து போடலாம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நோட்டா நல்லதா கெட்டதா கிரிட்டிசிசம் எல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நோட்டா வந்து தேவைதான் சோ நமக்கு வந்து யாரையுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு சோ நம்மளோட எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு இல்ல எனக்கு வந்து யார் மேலுமே பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை இல்லை அதை சொல்றதுக்காக இந்த நோட்டா பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல் ஆகுது ஓகே ஸோ அப்போ வந்து எல்லாருமே எலெக்ஷனில் போய் வந்து ஓட்டு போடுங்க உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஏதோ ஒன்றுக்கு வந்து போடுங்க இவை இருக்கிறது எல்லாருமே வந்து கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டவங்க யாரு அப்படி மாதிரி வந்து பாருங்க ஸோ அதெல்லாம் பார்த்து கன்சிடர் பண்ணிட்டு யாரோ ஒருத்தருக்கு வந்து ஓட்டு போடுங்க இல்லை அப்படியே நேரம் யோசிக்கவே முடியல அப்படின்னாலுமே நோட்டாவுக்கு போட்டு வந்துடுங்க ஓகே இந்த நோட்டாவை பார்த்தோம்னா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ